ஹாய்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிணத்து கடவுக்கு பக்கத்துல வந்திருக்கோம். ஏன் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா, நீங்க நிறைய பேர் வந்து நம்ம இடம் வாங்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்ப நான் வந்து அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டேன். ஆனா நான் ஒரு 8 மணிக்கு தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணி முடிச்ச அன்னைக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 வியூஸ் போயிடுச்சு. அதாவது 8 மணிக்கு அப்புறமே 50,000 வியூஸ் போயிடுச்சு. ஏன்னா ஜனங்க மத்தியில அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு. என்ன காரணம்னா, இவங்க எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க, எங்க வாங்கியிருக்காங்க, நம்மளாலையும் வாங்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள். என்னால ஜீரணிக்கவே முடியல, இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு வயசு போயிச்சான்னு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்கீங்க, எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த இடத்து சம்பந்தமா இது எங்க வாங்கியிருக்கீங்க, என்ன ரேட்ல வாங்கியிருக்கீங்க அப்படின்லாம் நிறைய கேட்டீங்க. அது என்னன்னு காரணம்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நம்ம வாங்கினது வந்து ஃபார்ம் லேண்டுங்கிறதுனால எல்லாமே பெருசு பெருசா தான் இருந்துச்சு. சின்னதா வீட்டு மனை மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம யார்கிட்ட வாங்கணுமோ அந்த அண்ணாட்டையே நான் வந்து தெளிவா, அண்ணா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, நீங்க எங்கெங்க சைட் போட்டிருக்கீங்க, என்ன விவரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அதனால இன்னைக்கு நீ கிளச்சிட்டு வந்திருக்காங்க, நான் வந்திருக்கேன். மிச்ச விவரம் எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹர்ஷா என்கிளேவ் சைட் பிரிச்சிருக்கோம், டிடிசி அப்ரூவ் சைட்டுங்க, ரேரா அப்ரூவ் பண்ணியிருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நகர் டவுனில் இருக்குங்க. இது வந்து பொள்ளாச்சிக்கு ஒரு 14 கிலோமீட்டர் வந்துடலாம், 14 கிலோமீட்டர் வந்துடலாம். கேன்சல் கூட 11 கிலோமீட்டர் வந்துடலாம் ஈஸியாக. இது வந்து ஸ்டேட் ஹைவே மேலே சில சைட்டே இருக்கு. இது வேற டிடிசி அப்ரூவ்னால சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் சைட்டாக இருக்குது. இன்னும் ஓப்பனிங்கே பண்ணலன்னா இப்போ புக்கிங் எடுத்துட்ருக்காங்க. சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 சென்ட்ல ஆரம்பித்து 5.5 சென்ட் வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. ஸோ இடபிள்யூஸ் எல்லாம் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பேங்க்லேயும் கிடச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா அது வந்து டிடிசிபி அப்படிங்கிற உங்களுக்கு ரேராக அப்ரூவ் பண்ணுறது. ஆல்ரெடி பஞ்சாப் நேஷனல் பேங்க், எச்டிஎஃப்சி பேங்க்லாம் அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க. அந்த வேலை போயிட்டுருக்கோம். இன்னும் சைட்டு வேலை கம்ப்ளீட் ஆக பிடிச்சிட்ருக்கோம். ஸோ ஆடி மாதத்துக்கு மேலே லான்ச் பண்ணலான்னு இருக்காங்க. இப்போ ஆஃபர் ப்ரைஸில் சைடு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இல்லை பைப்பில் போட்டாச்சு போல இருக்கு, வேலை என்ன எல்லா வீட்டுக்கும் லைன் பைப் கொடுத்துருக்காங்க, போர் வாட்டர் பைப் கொடுத்துருக்காங்க, அதே நல்ல தண்ணி வாட்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேமத்துக்கு வந்து அம்பராமலை தண்ணி தான் கொடுக்காங்க. பொள்ளாச்சிக்கு என்ன தண்ணி போதோ அதே தண்ணி இங்கேயும் வருது நினச்சிக்கிங்க. இது தனி லைனை கொடுத்துருக்காங்க, நம்மளும் லைன் எடுத்துருக்கோம் உள்ளங்க. இப்போ போர் வாட்டரை வந்து டேங்க் கட்டியாச்சு உள்ளங்க. இதில் 67 சைட் இப்போ எடுக்குதுங்க. இந்த 67 சைட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு லைன் போர் வாட்டர் லைன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குடிநீர் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். தனித்தனியாக கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், இண்டிவியல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இபி அதே மாதிரி வந்து ஆக்சுவலி இபி நம்ம வெளியே தான் சைட்டு ஜென்ரேட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குங்க. ஸோ இபியில் பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிங்க, தார் ரோடு ஃபெசிலிட்டிங்க. அந்த இங்கேயே ரோடு வருதுன்னா இது இந்த அங்கே போகுது இல்லை, அதெல்லாம் கார் தானே, அதுதான் ரோடு இல்லை? அது இந்த பக்கம் தாராபுரம் ரோடு, நெகமும் தாராபுரம் மெயின் ரோடு அந்த பக்கம் தான். நம்ம தோப்பு அந்த பக்கம் மெயின் ரோடு தான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நெகமும் பஸ் ஸ்டாண்டு, இந்த தோப்பு தானே பஸ் ஸ்டாண்டு நடந்து போகிற தூரம். ஆமாம், ஆனால் கிட்டக்க தான் இருக்குதுப்பா, ரொம்ப தூரம்லாம் இல்லை. இதுலேருந்து போனால் நடந்து போகிற தூரம் மெயின் ரோடு உள்ளே வந்து ஏவிஎம் மஹால் கல்யாணம் இருக்குது. அதுலேருந்து நடந்து 200 மீட்டர் உள்ளே வந்துடலாம். பெட்ரோல் பங்க் பக்கத்தில். ஆமாங்க, கல்யாண மண்டபம், அது ஹெச்பி பெட்ரோல் பங்க், தொட்ட மாதிரி ஏவிஎம் மஹால் கல்யாண மண்டபம் இருக்கு. மஹாலுக்கு ஆப்போசிட் நேரம் உள்ள வந்தீங்கன்னா ஒரு 250 மீட்டர் சைட் உள்ள வந்து நடந்தே வந்துடலாம். நல்லா ரம்மியமான சூழலுங்க. ஆமா நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கு. என்ன விஷயம்னா, நீங்க நிஜமா நம்ப மாட்டீங்கப்பா, வரும்போதுலே நிறைய அப்படியே இது இந்த இடம் இப்போ ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த இடத்துல தெரில. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக மயில் நடந்துட்டுருக்கு, நல்ல காற்று சிலு சிலு சிலுன்னு, அதாவது அந்த பொள்ளாச்சி சைடு வந்துட்டு போல இருக்குது. அதனால தான் அந்த காற்று அடிக்குதா என்னன்னு தெரில, நல்ல குழு குழுன்னு இருக்குது. மயில்லாம் அப்படியே நல்லா அப்படியே கோழி மேய்கிற மாதிரி மேய்ஞ்சிட்டு இருக்குது, நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குது, இயற்கையான இடம் தான், நல்லா இருக்குது. சைட் இப்படி தான் பிரிச்சிருக்குங்க, புக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா புக்கிங் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆனால் அது பார்த்தா தெரியுது, அது நல்லா புதுசாக இப்போ தான் எல்லாமே வேலை நடந்துட்டுருக்குங்க. ஆமாம், நம்பரையும் ஒன்றும் போடலீங்க, நம்பர் போட்டு வடக்கு நான் புதுசுப்பா, நான் உங்களுக்கு தெரியும், நம்ம இதுவரைக்கும் வாடகைக்கே நம்மளுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தோம். அப்படி இருக்கும்போது இப்ப எனக்கு இந்த வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து அந்த கணக்கு எனக்கு தெரிலப்பா. அண்ணா சொல்றாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணிக்கீங்க உங்களுக்கு தேவைன்னா. எனக்கு அது தெரியல, அதுதான் விஷயம். சந்தோஷம் நீங்க கேட்டது. இது சைட்டு என்ன வேலை? சென்ட். இது சென்ட் வந்து பாத்தீங்கன்னா 4.5 பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து லான்ச் ஆஃபர் தான் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் நாங்கள் லான்ச் பண்ண சைட்டை, ஸோ இது புக்கிங் எடுத்து ப்ரீ புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்கள் மூலமாக வராங்க அப்படின்னா
அந்த மக்களுக்கு ஒரு சேவை கொடுக்கறதுக்காக வந்து இருந்தா செஞ்சு கொடுத்து நாளை காலை கொடுக்கலாம். உங்க மூலம் எஃபெக்ட் வராங்க, நாளை காலை கொடுக்குறோம். இது வந்து ஒரு இதா கொடுக்குறேன். அதே ஏன்னா நீங்க நிறைய பேர் நல்லது பண்ணிருக்கீங்க, அந்த நல்லதோட எஃபெக்டா இதுவும் சேர்த்து சொல்லிடுறோம். நாலரை ரேட்டு இருந்தாலும் உங்களுக்காக நாளை கால் அம்மா ரெஃபர் பண்ணி வந்தாங்க, நாளை கால் கொடுத்துடலாம், சென்று கொடுத்துடலாம். சந்தோஷம்ப்பா, இது பார்த்து பார்த்துக்கலாம். இப்ப அவங்க சொன்னது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் என் வாயாலையும் சொல்றேன். என்னன்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம சேனல்ல ப்ரொமோஷன் எல்லாம் எதுவுமே பண்ணல. நீங்க நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்காக கேட்டதுனால எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், நல்ல விஷயத்த நம்ம எப்பயுமே அடையாளம் காட்டுறது தான். அதனால நான் சொன்னேன், ஆனா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நான் திட்டுறது சேனல் மூலியமா பார்த்து ஏதோ ஒரு லிங்க்ல யாரோ ஏதோ சொல்லி தேவை இருந்து வரும்போது உங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் அளவு குறைச்சிக்குவாங்களாம். போட்டு கிடையை வந்து உடனே பண்ணிக்கலாங்க, எல்லா பேப்பர்ஸ் பக்காவா இருக்கு. பாத்தீங்களா, பேங்கே ஓகே அப்ராக்சிமேட்டா இப்ப ஒரு 1.5 சென்ட் எடுக்கிறாங்க, அதாவது ஒரு சைட்டு சின்ன சைட்டு ஒன்று எடுக்கிறாங்கன்னா 1 லட்ச ரூபாய் இருந்தா போதும். 1 லட்சம் இருந்தா போதும், முன்பணம் இருந்தா போதும், பாக்கி எல்லாம் லோன் போட்டு. எனக்கு அந்த அப்படிதான் எனக்கு புரியுது, எனக்கு புரியுற மாதிரியே நான் கேட்கறேன். சொல்லுங்க, லேமேல சொல்லுங்க, கண்டிப்பா ஈஸியா எல்லாரும் பண்ணுங்க. 1 லட்சம் இருந்ததுனா ஒரு சைட் சின்ன சைட் எடுக்கலாம், பாக்கி லோன்ல போயிக்கலாம். அது உங்களை சக்தி போன மாதிரி 5 வருஷமா 4 வருஷமா லோன் போட்டு நீங்க கட்டிக்கலாம், இஎம்ஐ கட்டிக்கலாம். 1.5 சென்ட் எடுத்தா ஒரு சைட் எடுத்தா ஒரு வீடு கட்டலாம். ஆமாங்க, ஒரு சைட் எடுத்தாலும் 600 சதுர அடி வரும் உங்களுக்கு. நீங்க 1 சென்ட் வீடு கட்டினீங்கன்னா மிச்சம் இடம் உங்களுக்கு பாக்கி இருக்கும். உங்களுக்கு அதுல நீங்க மாடி படி கட்டி மேலே கூட போர்ஷன் கட்டலாம், கட்டிக்கலாம். 1 BHK ஒரு வீடு கட்டிக்கலாம், நீட்டா கட்டிக்கலாம். நீங்க நல்லா கட்டிக்கலாம், தண்ணியில நீங்க உள்ள கொடுத்துருக்கோம் முதல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நல்லா அழகா கட்டி நல்லா ஜம்மு இருக்கலாம். நன்றி. எனக்கு நிறைய கேள்விகள் எனக்கு கேட்க தெரியல. நீங்க உங்க சைட் மூலமா உங்களுக்கு எது சொல்லணும் ஜனங்கள்கிட்ட? ஏன்னா இந்த வீடியோ போனதுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க, எனக்கு ஐயோ இதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட கேட்டுக்கணுமோ அப்படின்னு தோணும். பொதுவா கேட்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா வந்து லோன் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, ஏன்னா நடுத்தர மக்கள் தான் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. இது பட் இந்த சைட்டோட அமைப்பு பாத்தீங்கன்னா சுத்தியும் தோப்பு தான், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தோப்பு, நல்ல ரம்மியமான சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் 1 தான் நம்ம ஆரம்பிச்சோம், 67 சைட் போட்டுருக்கோம், 8 சைட் புக் பண்ணிட்டு வரலைங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு செகண்ட் லைஃப் ஃபேஸும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தி, இப்போ புக் பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளுக்கு பூர்த்தி செஞ்சுட்டு ஒருத்தர் வாங்க வந்தாங்க ரெஃபர் பண்ணி இவ்வளோ சைட் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா லோன் மெயினாக கேட்குறாங்க, அப்புறம் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குமா, வாங்கினா எல்லாம் எது பிரச்சனைலாம் சொல்லுவாங்க. அதான் சொன்னால் நம்ம சொன்னால் டிடிசிபி ரேரானாலே எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா அவங்கள பங்களிப்பு இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து செக் பண்ணிக்கலாம், இவங்க சப்போஸ் ஏதாவது பண்றாங்க டவுட்டாக இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம், அந்த மாதிரி கேட்டுக்கலாம். நீங்க நம்மளும் வந்து முன்னாடி நம்ம இடம் வாங்கும் போதும் நாங்கள் வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் சொன்னதை வச்சுட்டு மறுபடியும் நாங்களும் ஒரு வாட்டி நாங்கள் செக் பண்ணோம். ஃபர்ஸ்டே இவங்க லீகல் புக் எல்லாமே கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும் அப்படின்னாங்க. இருந்தாலும் நம்ம மனசுக்கு, ஏன்னா முத முத நம்ம ஒரு இடம் வாங்குறோம், இது வரைக்குமே நம்ம ஏன் இது வரைக்கும் எந்த இடமும் வாங்கலைன்னா இந்த ரியல் எஸ்டேட் பொறுத்த அளவுக்கு ஏதாவது தப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் நம்ம இது நாள் வரைக்கும் வாங்கலப்பா. ஏற்கனவே நான் இப்போ இதை கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்தேன், வடசித்தூர் அப்புறம் என்ன ஏரியா வந்தோம் சேரிப்பாளையம் இந்த பக்கம்லாம் வந்தோம், அப்போ எல்லாம் எனக்கு விலை கம்மியாக கிடைச்சிச்சு, இருந்தாலும் ஒரு பயம் ஏமாத்தி போடுவாங்களோன்னு, அதனால அப்போ வாங்கலை. இப்போ நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லும் போதே எங்கிட்ட ஃபர்ஸ்ட் வாட்டியே அந்த இடம் அந்த புக்கு கொடுத்தோன்னே நம்ம அப்பயும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணணும். அதனால நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் உங்கள் இவங்க புக்கு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க, அதை வாங்கி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையுமே. ஏன்னா எனக்கு திருப்தின்னு ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த இடத்த வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இடத்த உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம். இவங்களோட நம்பர் இதில் கொடுப்போம், நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்புறம் சொல்லுமா வேற நீங்கள் புக்கிங் நல்லா இருக்கு. வேற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ஆர்ச் போட போகிறோம் இல்லைங்க, உள்ள பிளான்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம், கார்டன் எல்லாம் கொண்டு வர போகிறோம், உள்ள ஒரு கோயில் கட்டவும் ஐடியா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வரும்போது இன்னும் சூழ்நிலை ரொம்ப சூப்பராக மாறி அருமையாக இருக்கும். இது ஒரு நல்ல இடம் வந்து தங்கி குடியிருந்து வீடு கட்டி வாழ்ற நல்ல ஏற்ற இடம் வந்து. இப்போ பொள்ளாச்சி உங்களுக்கு 14 கிலோமீட்டர் தான், பெஸ்ட் ஃபை ஃப்ரீக்வன்சி நிறையா இருக்கும் உங்களுக்கு. இந்த பக்கம் நேரம் போனால் பல்லடம் திருப்பூருங்க, அப்படியே லெஃப்ட் கட் போனால் கிணத்து கடவுள் கோயம்புத்தூர் போய்க்கலாம், நீங்கள் இந்த பக்கம் போனால் தாராபுரம் அந்த மாதிரி போய் போய்க்கலாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஊர் அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் மாதிரி தான் உங்களுக்கு வரும், உங்களுக்கு ஏன்னா ரோடு கண்டிப்பாக எல்லா பக்கம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நெகமத்துலேயே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்கூலு, கார் ஷோரூம்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸுங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸுங்க, பெட்ரோல் பங்க்கு, ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே வித்தின் ரீச்சபிள் டைம் தான் உங்களுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் வண்டிட்டு போய் டக்குன்னு எல்லாமே உங்களுக்கு தேவையானதால் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு. ஆமாம், இது இல்லாமல் மற்ற என்டர்டைன்மெண்ட்டும் உங்களுக்கு வரணும், பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்குது, நியர்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஏரியா பொள்ளாச்சி உங்களுக்கு.
இல்லை சுற்றி நிறைய இடங்கள் பார்க்கறது, கோயில்னா கோயில் சார்ந்த இடங்கள் போகலாம், ஆலியார் டேமு, மதுரை சிவன் கோயில் இருக்கு, ஆனமலை மாசியான கோயில் இருக்கு, அந்த மாதிரி போகிறனாலும் போகலாம். இல்லை குழந்தைகள் ஜாலி பிக்னிக் போனால் ஆலியார் டேம் போகலாம், உங்களுக்கு எது மங்கி ஃபால்ஸ் இருக்குது, வால்பாறை இருக்குது, இந்த பக்கம் மூணார் இருக்குது, திருமூர்த்தி டேம் இருக்குது, அம்மாயி டேம், இந்த பக்கம் வந்து கோயம்புத்தூர் தீம் பார்க்ஸ் எல்லாம் போனால் இங்கே போயிடலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல செட்டிலாக இருக்கும், நல்ல இடம் தான், ஏற்ற இடம் தான். எல்லா ஊரும் செழிப்பு ஆக ஆக பார்த்து மக்கள் பூவாகிட்டே இருக்கிறாங்க, மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருந்து இடமும் தேவைப்படுறதுனால பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல இப்போ அமைப்பு நல்லா இருக்கும். வந்து பாருங்கன்னு கண்டிப்பாக உங்கள் இடத்துக்கு பிடிக்கும் உங்களுக்கு, இது வேலை முடியாதாலும் உங்களுக்கு நல்லா இருக்குது, வேலை முடிஞ்சதுக்கு ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு, அதை நீங்கள் பாருங்க பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ வரவங்களுக்கு இந்த ரேட் ஆக்சுவலிங்க நம்ம லான்ச் பண்ணிட்டோம்னா ரேட் கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். ஸோ அம்மா முதலே வந்தனாலே இப்போ இந்த டிஸ்கவுண்ட் சேர்த்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கோம், 4.5 4.25 கொடுக்குறாங்க. அவங்களுக்கே வந்து ஆச்சரியம்ப்பா, அந்த லாஸ்ட் டைம் வீடியோ வீடியோன்னு நம்ம சொல்லலை, நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோ போடுவோமா, அதை போட்ட உடனேமே அதிலேயே கீழே கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அப்போ தான் வந்துட்டு சரி அண்ணா நாங்கள் எங்களுக்கு நீங்கள் அடுத்து ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், சொன்ன உடனே இப்போ இது ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அங்கே எல்லாமே ஃபுல்லாமே அப்ரூவல் இதெல்லாம் போட்டிருக்காங்க, நான் வரும்போது அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எல்லாமே கிளியராக சொல்லிட்டோம், எல்லாமே சொல்லிட்டோம். அப்புறம் டவுட் இருந்தாலும் கேளுங்க, டவுட் இருந்தாலும் நீங்கள் அதே கேட்டுக்கலாம், நம்பர் அதில் கொடுத்துருவாங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து சைட் எப்போ பார்க்க வர்றது, சைட் பார்க்க வரணும்னா அழைச்சிட்டு வருவீங்களா? அழைச்சிட்டு ஆள் இங்கே இருக்காங்க. ஓகே, அப்போ வரலாம். அவங்க ஓ இங்கே ரெண்டு செக்யூரிட்டிஸ் இருக்கோம் அப்படின்னா இன்சார்ஜ் இருக்காங்க, வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன என்ன சைஸ் வேணும், என்ன ஃபேஸிங் வேணும் சொல்லணும், அவங்களே சைட் போய் காட்டுவாங்க உங்களுக்கு, பிடிச்சா நம்ம உங்கே புக் பண்ணிக்கலாம். சரி, எல்லாருக்கும் நல்லா கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இது ஒரு உருப்படியான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கணுங்கிறது ஒரு கனவு, இது கண்டிப்பாக எல்லாருக்கும். இது அமௌண்ட்டும் கம்மியாக இருக்குது. இப்போ இப்போ கரெக்டாக எவ்வளோ, இப்போ ஒரு சென்ட் வாங்க, ஒரு சைட் வாங்கணும்னா, ஒரு சைட் வாங்கினா உங்களுக்கு 5 லட்சம் 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாமா? 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாமா? 5.5 லட்சம்னா கிரயத்தோடு சேர்த்து முடிச்சிடலாமாம்மா. அது மிச்ச அமௌண்ட்டு கூட லோனுக்கெல்லாம் அப்ரூவல் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ ஒன்று மட்டும், அதான் டியூ தானே, வெளிநாட்டுல இருக்கவங்க எனக்கு தெரியல, சொல்றேன் உங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் கூட உங்களுக்கு வசதியா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்ப வரும்போது இந்த வடசித்தூர் இந்த ஏரியா எல்லாம் வந்துட்டு வரும் வந்தேனா, அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக தான் விற்றுச்சு. சைட்லாம் பார்த்தீங்கன்னா 35,000 40,000 அந்த மாதிரி தான் விற்றுச்சு ஒரு சென்ட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே 3 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா 380 சொல்கிறாங்க. என்ன வந்து நம்ம க்ரோத் தான், நான் வரும்போது ஒரு ஒரு ஊரையும் உங்கள்ட்ட கேட்டதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா அந்த ஊர்லாம் நான் முன்னாடி வந்து பார்த்துட்டு அப்படியா ரொம்ப தூரம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அதெல்லாம் பக்கமாக தெரியுது. அதெல்லாம் என்ன ரேட்டு விற்குது? அதாவது என்னென்னா மக்கள் தொகை ஜாஸ்தியாக எல்லா ஊரும் பெரிய ஊராய் மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த ஊரில் வசதி வாய்ப்பு ஜாஸ்தியாக ஊர் நல்லா பெருசாகவே இருக்குது. நெகமூரில் அந்த மாதிரி ஊர் தாங்க, ஏன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா சுத்து விடல எல்லாம் பார்த்தீங்கன்னா கோகனட் தான் வந்து, தென்னை தான் வந்து அவங்களோட அடிப்படை வியாபாரம் மாவட்டம், விளைச்சலாகட்டும், விவசாயம் மாவட்டம் எல்லாம் தென்னை சார்ந்தது எல்லாமே இருக்கு, தண்ணி தென்னை. ஸோ அதுக்கு வந்து நெகமும் வந்து ஒரு சென்டர் மாதிரி ஆகிப்போச்சு, ஏன்னா ரோடு கனெக்டிவிட்டி, அவங்களுக்கு தேவையான வசதிகள், அப்புறம் வந்து போகிறது சார்ந்த இடங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தும்போது வந்து மக்கள் தொகை ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அந்த இடத்தோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த வடசூப்பு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலத்து நீங்கள் 10 வருஷம் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து கிராமமாக தான் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அவங்களோட வளர்ச்சியை பார்த்துட்டு பஞ்சாயத்து நகராட்சி ஊராட்சி ஆகிறாங்க, ஊராட்சி பேரூராட்சி ஆகிறாங்க, பேரூராட்சி நகராட்சி ஆகிறாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவர்மெண்ட்டே அப்டேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து அங்கெல்லாம் மக்கள் செட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருந்தால் எல்லா ஊருக்கு நோக்கி எல்லோரும் நடக்கிறாங்க. இப்போ இன்னொரு காசு என்ன, அவங்கவுங்க ஊருக்கே வந்து செட்டில் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வாங்கி போடலாம் கமெண்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் தான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல இடங்க. ஓகேண்ணா, நீங்கள் இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, வீடு கட்டணும், வீடு கட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. நாங்கள் வீடு கட்டக்காக என்கரேஜ் பண்ணுறோம், அப்போ தான் ஒரு பூமி ஊர் நல்லா டெவலப் ஆகும். அதுக்காக நாங்கள் என்கரேஜ் பண்ணோம், வீடும் கட்டித்தரோம். இந்த மாட்டையும் முடிஞ்சினேஸ் இருக்கா அமௌண்ட் கட்டிடுவாங்க, வீடு கட்டணும். நீங்கள் உங்கள் சொல்லிட்டு கட்டிக்கலாம், உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் கட்டிக்கலாம், ரெண்டுமே இங்கே பண்ணித்தரோம். இல்லை இப்போ என்ஆர்எஸ் எல்லாம் வரங்க, இப்போ இடம் வாங்கி போட்டுடலாம், கொஞ்சம் வரட்டும், ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு வந்து செட்டில் ஆகிடலாம். இங்கே 5 இயர்ஸ் கழிச்சு வராங்க, எஸ்பெஷலி பொள்ளாச்சி பேஸ் பீப்புள், கேத்துக்கடவு, சேரிப்பாளையம், இந்த பக்கம் தாராபுரம். சேரிப்பாளையம்ங்கிறது வந்து சூர்யா, ஆமா அவங்க சொந்த ஊர், சொந்த ஊர், சொந்த ஊர். ஆமாப்பா, இது இங்க வந்துச்சுக்கங்க, இது நான் எதெங்கே கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற அவங்க சொந்த ஊர் தாங்க. பக்கத்துலயா? ஆமா, இங்க ஒரு 4-5 கிலோமீட்டர் அந்த ஊர்.
ஸோ இவங்கெல்லாம் வந்து சப்போஸ் என்ஆர்ஐ இவங்க வீட்டில் எல்லாம் விளையாட்டுருக்காங்கன்னா இந்த மாதிரி இடம் வந்து வாங்கி போட்டு வாங்கி போட்டு நகமங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டே ப்ரெடிக்ட் வச்சுருக்காங்க 20,000 பேர் வசிக்கக்கூடிய இடம் வந்து 45,000-50,000 மேலே பெருகிரும் அப்படின்னு சொல்லி அடுத்த 10 வருஷம் கணக்கு வச்சுருக்காங்க. அதான் தனி லைனே வாட்டர் லைன் பண்ணுறாங்க, அப்புறம் தனி இங்கேயும் வருது உள்ளாட்சிக்கு என்ன வாட்டர் சப்ளை அதே தண்ணி இங்கே சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணுறாங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டி நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளோதான். ஸோ ஃபெசிலிட்டிஸ் பெருக பெருக மக்கள் அங்கே செட்டிலாக ஜாஸ்தியாகுது, அப்படித்தான் வந்து விலை ஜாஸ்தியாகுது. ஸோ நெகமத்தில் ரேட்டு விற்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே காம்படிஷன் இருக்காங்க, 5 ரூபாய்க்கு விற்கிறவங்க இருக்காங்க, 4-7 விற்கிறவங்க இருக்காங்க, 4.5 விற்கிறவங்க இருக்காங்க, 6 ரூபாய்க்கு விற்கிறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம வந்து எது காம்படிஷன் இருக்குமோ அதை பார்த்தா கொடுக்குறோம். இந்த ரேட் இந்த இடத்துக்கு வந்து பிரயோஜனமாக இருக்க கரெக்டான இடத்துக்கு கொடுத்துருக்கோம், விலையெல்லாம் ஜாஸ்தி சொல்ல முடியாது. அதே மாதிரி விலை ஏறுனா கண்டிப்பாக ஏறி இப்போ இங்கே ஒரு வீடு கட்டிட்டு விற்றோம்னா அது விலை இல்லை, அதை விலை இல்லை ரீசனே இல்லை, ரேஞ்சே வேறையாக போடுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்மளும் நாமளும் தான் கொடுக்குறோம். இப்போ 4.5 வந்து எல்லாரும் அஃபோர்டபுள் ரேட் தான், இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போகுமா அப்படின்னு கேட்டோம்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் இங்கேயே பிடிக்கும், இங்கே இங்கேயே எழுந்திருப்பாங்க. அவங்க வாங்கின காலத்தில் 30,000 நீங்கள் சொன்ன மாதிரி தான், 30,000-40,000 வாங்கின காலத்தில் வாங்கிட்டீங்க, அந்த வளர்ச்சி பற்றி தெரியாமையே இந்த இடையே போகும் போகும். ஏன் போகணும்னா அந்த இடத்துக்கு டிமாண்ட் இருக்குது, இங்கே இடத்துக்கான டிமாண்ட் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது, வாங்குறவங்க கஸ்டமரோட இதுவும் சாய்ஸும் மாறிக்கிட்டே இருக்குது. நல்லா செட்டிலாக டவுனுக்குள்ளே போகிறவங்களும் ஒரு குரூப் போகிறாங்க, இல்லை கொஞ்சம் நல்ல வீடுனா வீடு மாதிரி இருக்கணும், வந்து அமைதியாக பீஸ்ஃபுல்லாக வீடு தங்கணும், நம்ம பழுத்தமாக தூக்க வரணுமா, நல்ல நல்ல ப்ளசண்ட்டாக நல்ல ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கணுமா பார்த்தா அந்த மாதிரி விரும்பி வெளியே வராங்க. அந்த மாதிரி 100% சே சூட்டபுள் பிளேஸ் இந்த பிளேஸ் தான், அமைதியான சூழல், நல்ல ரம்யமான காற்று, எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணி தரும், லோன் ஆகட்டும் மற்ற அதுக்கு சார்ந்த அனைத்து செயலும் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே. ஸோ கண்டிப்பாக என்ஆர்ஐஸும் எடுக்கலாம். நல்லா இப்போ நம்மளுக்கு புக் பண்ண கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களும் என்ஆர்ஐஸ் தானே, இப்போ 3-4 பேர் என்ஆர்ஐஸ் தான் இருக்காங்க, துபாயில் இருக்காருங்க. அவர் ஆக்சுவலி வந்து நான் சொல்கிறேன் நம்ம ஊருக்காக சொல்கிறேங்க, அவர் டோட்டலாக வெளியூர் ஆந்திராங்க, அங்கேருந்து வந்து இங்கே புக் பண்ணி ஆனால் செட்டில் ஆகிட்டார் அவர். பட் இந்த இடம் பிடிச்சோன்னே ரொம்ப பிடிச்சிட்டு அவருக்கு, எனக்கு இந்த மாதிரி தான் வேணுங்க, நான் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவர் போய் சால்மோஸ்ட் 50+ ஆகுது, ரிட்டையர் மார்க் போடாது, துபாயில் இருக்கார், அவர் பிடிச்சிருச்சுங்க, அவர் ஆந்திராவுக்கு நல்லா பண்ணுறாரு, அவருக்கு அவருக்கு 2 சைட் புக் பண்ணிட்டார். ஸோ அந்த மாதிரி என்ஆர்ஐஸும் நல்ல ஏற்ற இடம் தான், நல்லா அருமையாக சூழ் நல்லா இருக்கு. என்னத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் லோன் பற்றி கேட்டிருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் அனுப்பின இந்த பிக்சர் அனுப்பிச்சி விட்டுருந்தேன், அவங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு கிளியராக சொல்லுங்கள், நல்லா இருக்கு, எனக்கு இடம் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கன்னாங்க. நாங்கள் இன்றைக்கி நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க, அனுப்பிச்சி விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துக்கோங்க, அந்த வீடியோவில் தெளிவாக இருக்கும் நான் சொல்கிறேன். எனக்கே இன்னும் மிச்ச விவரம் தெரில, நீங்கள் கேட்டீங்க, நான் அவங்க கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், மிச்ச விவரம் இன்னைக்கு போடுறேன், வீடியோவாக சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம், பார்த்தோன்னே அவங்க உங்களுக்கு கூப்பிடுவாங்க, பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஒரு வீடியோவில் பார்த்துலாம், ரொம்ப நன்றி, சந்தோஷம், வணக்கம்.